Vivo V40, Vivo V40 Pro. So, இது வந்து Vivo brand வந்து புதுசா லான்ச் ஆயிருக்கு. So, இதுக்கான டெம்பர் கிளாஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. So, எங்க போனாலும் உங்களுக்கு வந்து UV டெம்பர் கிளாஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல் குளூ டெம்பர் கிளாஸ் எங்க போய் வாங்குறது, எப்படி வாங்குறது, என்ன டெம்பர் போட்டா இது சேஃபா இருக்கோ, என்ன டெம்பர் போட்டா சேஃபா இருக்கா சொல்லி நிறைய பேர் ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. அதே கன்ஃபியூஷன் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிளியர் பண்ண போறேன். சோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது ஆரம்பிக்கு முன்னாடி நீங்க வந்து சேனல் புதுசா இருந்தீங்கனாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சேனல்ல இதே மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ல சேனல் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். Vivo V40, V40 Pro. ஸோ இந்த ரெண்டு மொபைல் இப்போதைக்கு லான்ச் ஆயிருக்கு, புதுசாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான டெம்பர் கிளாஸ் வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணி கேட்டிருந்தாங்க விவோ வி ஃபார்ட்டி வி ஃபார்ட்டி ப்ரோ ரெண்டுக்குமே வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க டெம்பர் கிளாஸ் எங்கேயுமே கிடைக்க முடியுது விவோ வி ஃபார்ட்டி அண்ட் வி ஃபார்ட்டி ப்ரோக்கு. ஸோ இதுக்கான டெம்பர் கிளாஸ் உங்ககிட்ட இருக்கா சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணணும், எந்த டெம்பர் கிளாஸ் போட்டால் சேஃபாக இருக்கும் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஈவி டெம்பர் கிளாஸ் போடக்கூடாது சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ ஈவி டெம்பர் போடக்கூடாது சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஆனால் வந்து இது மார்க்கெட் வந்து ஈவி டெம்பர் கிளாஸ் தான் கடிச்சிட்டு இருக்கு. இதுக்கான டெம்பர் கிளாஸ் இப்போ என்ன டெம்பர் கிளாஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ வந்து ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் கிளாஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் எல்லாருமே வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த சில பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் வந்து விவோ வி ஃபார்ட்டி வி ஃபார்ட்டி ப்ரோ கடிங்க வந்துட்டு குவஸ்டின்ஸ்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு நம்ம இங்கே வாங்குறது எப்படிலாம் வாங்குறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, எல்லாருக்குமே நான் ஆன்சர் கொடுத்தே இருக்க முடியாது சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எந்த டெம்பர் போடணும்னு சொல்லி கன்ஃபார்மாக உங்க சொல்லுவோம். அதே மாதிரி இது எங்கே போய்ட்டு நீங்கள் பை பண்ணலாம், எங்கே போய் நீங்கள் வாங்கலாம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இப்போதைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு வந்து யூவி டெம்பர் கிளாஸ் அண்ட் ஸ்கேச் கார்டு தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேச் கார்டும் கொஞ்சம் அவ்வளோ ரேர் தான். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் கார்டு இருக்கு. ஸோ நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் மெம்ரேன் த்ரீ லேயர் ஸ்கேச் கார்டு சொல்லுவாங்க. ஸோ த்ரீ லேயர் ஸ்கேச் கார்டு அன்பிரேக்கபிள் மெம்ரேன் அதுக்கு பேர். ஸோ இந்த வந்து ஒரு ஸ்கேச் கார்டு தான், டெம்பர் கிளாஸ்லாம் கிடையாது. 50% தான் உங்கள் ஃபோனுக்கு சேஃப்டி. நீங்கள் ஃபோன் கீழே போடாமல் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த ஸ்கேச் கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே போட்டால் ஃபோன் டிஸ்பிளே ஓடுற சான்சஸ் இருக்கும், ஆனால் வந்து சைட் எஃபெக்ட் வரவே வராது. ஸோ த்ரீலோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் வரும். த்ரீல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் த்ரீ லேயர் இருக்கும். ஸோ இது வந்து வி ஃபார்ட்டிக்கும் இருக்கும், வி ஃபார்ட்டி ப்ரோக்கும் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். இது எங்கேயுமே வெளியே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடச்சிச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாக்க நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் தரேன், ஸ்க்ரீனில் கூட என் ஃபோன் நம்பர் தரேன், அதில் எப்படி நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர் தான் சொல்லுவாங்க. இந்த டெம்பரில் 99% வந்து உங்கள் அவுட் சைட் ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது. 110% கேரண்டி நான் சொல்கிறேன், எங்கேயுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அந்த குவாலிட்டி கிடைக்காது, அந்த மாடல் உங்களுக்கு கிடைக்காது. அது எப்படி கொஞ்சம் நான் பக்கத்தில் வீடியோ ஃபோட்டோ காட்டுற இந்த மாதிரி இருக்கும். அது இதில் மெயின் பண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு ஸ்டிக்கர் வரும், ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வரும். அந்த ஸ்டிக்கர் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் ப்ளூ ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பர்லாம் வந்து ஒரிஜினல் டெம்பர்ஸும் ஆட்டுங்க. அந்த ப்ளூ ஸ்டிக்கர் இல்லாமல் பிளாக் ஸ்டிக்கர் ரெட் ஸ்டிக்கர் இருந்துச்சாக அந்த டெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் டெம்பர்லாம் சொல்லுவோம். சேம் இதே மாதிரி காப்பியாக தான் இருக்கும். ஆனால் வந்து டெம்பர்லஸ் நீங்கள் ஒட்டும் போது பபுள்ஸ் கண்டிப்பாக வரும். 110% பபுள்ஸ் வரதான் செய்யும். பபுள்ஸ் வராமல் நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் ஆனாக்கா இந்த மாதிரி டெம்பர் நீங்கள் வாங்கிக்கோ. ஸோ இந்த டெம்பரோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் நான் வந்து இப்போதைக்கு சேல் பண்ணிருக்கிற ப்ரைஸ் வந்து 800 ருபீஸ் தான் நான் சேல் பண்ணிருக்கிறேன். ஆனால் யூடியூப் வீடியோஸ் பார்த்து வரவங்களுக்கு வந்து 600 ருபீஸ் போட்டு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன், ஸ்க்ரீனில் கூட எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நேராக வாட்ஸ்அப்பில் வந்துடும். அது என்னோட நம்பர் தான், வேறு யாரோ நம்பர் இல்லை, என்னோட நம்பர் தான். நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் நேமு அட்ரஸு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்கள் அட்ரஸ்க்கு நான் வந்து 2 டேஸ்லேயே டெலிவரி பண்ணுறோம். அதே மாதிரி அது என்ன மெயின் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி பண்ணும்போது நம்ம ஷிப்பிங்கில் வந்து எதனா டேமேஜாக உங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஊருக்கு டேமேஜாக உங்கள் கையில் வந்து சேர்த்துச்சுனாக்கா அந்த டேமேஜ்னாக்கா உங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்டிப்பாக தருவேன். சில பேர் வந்து என்ன நினைக்கிறேன் டெம்பருக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன்னு சொல்லி கேட்குறேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. டெம்பர்லாஸ் நீங்கள் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்துச்சு, ஆனால் வந்து நீங்கள் ஒட்டும் போதோ இல்லை நீங்கள் வந்து அவங்க எடுக்கும் போதோ எதனா டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அது வாரண்டி கிடையாது. கேஸ் நீங்கள் ஒட்டிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா பபுள்ஸ் வந்துச்சு இல்லை நீங்கள் ஒழுங்காக ஒட்டலை வேஸ்ட் ஆச்சு டேமேஜ்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் வந்து வரும்போது எதனா டேமேஜாக வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துறேன், கேரண்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கல சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்ட் வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதிகேற்ற மாதிரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.